ஹலோ இப்போ நம்ம நீர் நெல்லிக்கான்னு சொல்லுவா அது வந்து போட போறோம் அதுக்கு என்ன பண்ணனும் என்னென்ன தேவைனா நெல்லிக்காய் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதா ஒரு நாள் பட போட வேண்டாம் அஞ்சு முழு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் முளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் கல் உப்பு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நார்மலா நம்ம கடுகு தாளிக்கிறதுக்கு எடுக்கிற மாதிரி தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சமா பெருங்காயம் கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு காஞ்சி போச்சு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் அந்த மிளகாய் கமராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுண்டா போகிறோம் இப்போ அஞ்சு நெல்லிக்காய்க்கு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் இதில் வந்து தண்ணியில் தான் ஊற போகிறது அதனால் அந்த காரம் வந்து இதில் வேறு எதுவும் மிளகாய் அப்படி இல்லை நம்ம போட போகிறது அதனால் இப்போ என்ன செய்யணும் அஞ்சு மிளகாயை போட்டுக்கணும் கிள்ளி போட்டுக்கோங்க இந்த மிளகாயோட காரம் தான் இந்த வந்து இதில் வரப்போகிறது இப்போ நம்ம இதை வந்து லைட்டு கருப்பானா பரவாயில்ல மிளகாய் வந்து இதில் கருப்பானா பரவாயில்ல அந்த கருப்பு அதுதான் நமக்கு வந்து காரம் இது கொடுக்க போகிறது அதனால் நான் வந்து பெருங்காயை கட்டி தான் வச்சுருக்கேன் வாசனைக்கு இதில் வேறு எதுவும் இல்லை அதனால் இதை கட்டியை போட போகிறேன் இப்போ கடுகு போட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு வாசனைக்கு சும்மா இந்த வெந்தயம் வந்து வாசனைக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு போட போகிறேன் இப்போ பெருசாக வச்சுருக்கேன் கடுகு வெடிக்கிறதுக்காக இது கருவேப்பிலையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது ஊறுகாய் தான் அதனால் இப்போ கருப்பாக போயின்னு இருக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா மிளகாய் கடுகு வெடிக்கிறது இப்போ மிளகாய்லாம் கருப்பாக போனால் பரவாயில்ல அந்த காரம் தான் இதில் வந்து நமக்கு மிளகாய் தேவைப்படுது அஞ்சு நெல்லிக்காய் தான் இருக்கு அதனால தண்ணிக்கும் சேர்த்து இந்த அளவு உப்பு போடுறேன் போட்டுட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம் இது வந்து நீர் நெல்லிக்கான்னு சொன்னேன் இல்லையா இது வந்து நல்லா தலை தலைன்னு கொதிச்சா போதும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த நெல்லிக்காயோட சேர்த்து இந்த மிளகாயோட சேர்த்து கொதிச்சாதான் இந்த மிளகாயில் தண்ணியில் காரம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த தண்ணியை விட்டு அப்படியே மூடி வைக்கும் போது நல்லா கொதி வருது பாருங்க இது கொதி வருது நான் இந்த இன்னும் ஒரு பத்து கூட போட்டுக்கலாம் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு பத்து போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன் நாலஞ்சு தான் இருந்தது இதை பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சு விட்டு அந்த காரம் அதெல்லாம் கொதிச்சு அந்த தண்ணி வந்து சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க கலர் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருக்கா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டாச்சு இதுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொட்டி வச்சுருக்கோம் இப்போ இது கொட்டி நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோம் இந்த தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா நீர் நெல்லிக்கான்னு சொல்லுவாள் இதை இந்த சூட்லேயே வெந்து எடுத்து உடச்சி உடச்சி கிள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெறுமை நமக்கு பொழுது போகாத போது கூட ஒரு விட்டு எடுத்து வாயில் போட்டால் உப்பு நெல்லிக்காய் இது ஊற ஊற இப்படியே உடனே தூக்கியெல்லாம் போட வேண்டாம் இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்போ வேணுமோ ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் கூட ஒரு துண்டு கூட நீங்கள் வச்சு வாயில் போட்டுண்டு வெறுமையே சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் ஆரம்பத்துலேருந்தே பழக்கப்படுத்தினா நெல்லிக்காய்லாம் உடம்புக்கு நல்லது அதனால் இந்த நீர் நெல்லிக்காயை நீங்களும் போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ